காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 54. குரு பரம்பரையில் பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவாக இல்லாமல் ஆனால் குரு பரம்பரையில் ஒரு மூல புருஷராக பிரம்மா இருப்பது நினைவுக்கு வருகிறது. நாரதருக்கு நாம மந்திரம் உபதேசித்த பக்தி குருவாக இருக்கிற அவர் வேதாந்த குருவாகவும் இருக்கிறார். குரு என்பதுதான் நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயம். ஆதலால் பிரம்மாவை குருவாக கொண்டு வருவதிலும் பொருத்தம் இருக்கிறது. சங்கர பகவத்பாதாளை பின்பற்றுபவர்களான ஸ்மார்த்தர்களின் பிரம்ம வித்யா குரு பரம்பரையில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூன்று பேருமே இருக்கிறார்கள். ஆதி முதல் குரு பேசாமலே, வாய் உபதேசம் இல்லாமலே ஞானத்தை கொடுத்துவிடும் தட்சிணாமூர்த்தி. சிவபெருமானின் பரம ஞான வடிவமான அவர்தான் ஆதி குரு. அப்புறம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் ஒன்று சேர்ந்த ரூபமாக மூன்று தலையோடு விளங்கும் தத்தாத்ரேயர். அந்த ரூபத்திலே அவர் ஞான குருவாய் இருந்தாலும் தனியாக அந்த மூன்று பேரை சொன்னால் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரங்களைத்தான் குறிக்கிறது. இவ்விஷயம் இருக்கட்டும். தத்தாத்ரேயருக்கு அப்புறம்தான் நன்றாக வாய்விட்டே கிரமமாகவே குரு சிஷ்யால் என்று உபதேசம் செய்வது ஏற்பட்டது. முதலில் அப்பா பிள்ளைகளே இப்படி குரு சிஷ்யாளாக 5-6 தலைமுறை போய் அப்புறம் கல்யாணமே பண்ணிக்கொள்ளாத சுகாச்சாரியாளிலிருந்து சந்நியாச குரு, சந்நியாச சிஷ்யர் என்று அந்த பிரம்ம வித்யா குரு பரம்பரை போகிறது. இதிலே முதலாவது குரு மகாவிஷ்ணு, அப்புறம் அவர் பிள்ளையான பிரம்மா. நாராயணன் முதலில், அடுத்து பத்மபூவரான தாமரைப்பூவில் தோன்றியவரான பிரம்மா. பிரம்மா சிஷ்யராக பிதாவிடமிருந்து பிரம்ம வித்தையை உபதேசம் வாங்கி கொண்டு அப்புறம் தாமும் பிரம்ம வித்யா குருக்களில் ஒருவராகி தம்முடைய புத்திரரான வசிஷ்டருக்கு அதை உபதேசம் பண்ணினார். நாரதர் பிரம்மாவுக்கு பிள்ளை என்கிறார் போல வசிஷ்டரும் அவருடைய பிள்ளைதான். பிரஜாபதிகள் என்று 10 பேர் பிரம்மாவின் புத்திரர்கள். வேதத்தில் பிரஜாபதி என்றால் பிரம்மா என்றாலும் வழக்கில் அவருடைய 10 புத்திரர்களுக்கே அது பெயராக ஆயிற்று. அந்த 10 ரிஷிகளில் நாரதர் மாதிரியே வசிஷ்டரும் இன்னொருவர். அவருக்கு பரம உபதேசமான அத்வைதத்தை பிரம்மா உபதேசம் பண்ணியிருக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவர்களின் குரு பரம்பரையில் முதலில் மகாவிஷ்ணு, அப்புறம் மகாலட்சுமி, பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி என்று அவர்களை சொல்வார்கள். அப்புறம் பிரம்மா இல்லை, சிவசூதனான பிள்ளையார், சிவனுடைய பூதப்படைகளுக்கெல்லாம் தலைவரான கணபதியாக இருக்கிறார் அல்லவா? அப்படி விஷ்ணு கணங்களுக்கெல்லாம் பதியாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் பிரம்மா இல்லை, அவர் பெயர் விஸ்வக்சேனர், சேனை முதலியார் என்று சொல்வார்கள். அவர்தான் மகாலட்சுமிக்கு அடுத்ததாக வரும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு. அவருக்கப்புறம் பூலோகத்திலேயே இருந்த நம்மாழ்வாரிலிருந்து அவர்களுடைய மனுஷ ரூப குருக்கள். ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் மகாவிஷ்ணுவுக்கு அப்புறம் பிரம்மா. ஆகையால் பிரம்மாவுக்கு கோயில் பூஜை என்று எதுவும் இல்லாவிட்டாலும் வேதாந்தம் அபியாசம் செய்கிற ஸ்மார்த்தர்கள் குரு தியானத்தில் ஆரம்பிக்கும் போது நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் என்று ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணும்போது பத்மபுவரான பிரம்மா நமஸ்காரம் வாங்கி கொண்டு விடுகிறார். இது கொஞ்சம் ஆறுதலாய் இருக்கிறது. இப்படியே வியாச பூஜை என்பதாக ஆண்டுதோறும் சந்நியாசிகள் குரு பரம்பரா பூஜை செய்யும் போது அதில் சரஸ்வதி, நாரதர் ஆகிய 2 பேருக்கும் கூட பூஜை சொல்லியிருக்கிறது. வேதாந்தம் படிப்பவர்கள் சந்நியாசிகள் ஆகியவர்களுக்கு பிரம்மாவை பற்றி சென்டிமெண்டலான ரிசர்வேஷன்கள் இருக்காததால் இங்கே அவர் சிருஷ்டிகர்த்தா என்பதற்காக இல்லாமல் குரு என்ற ஹோதாவில் நமஸ்காரம் பெற்றுவிடுகிறார். ஆனாலும் ஜன சமூகத்தில் இது விதிவிலக்கு மாதிரித்தானே ஒழிய விதியாக இருப்பதல்ல. இதுவரையில் சொன்னதிலிருந்து என்ன ஏற்பட்டது என்றால், குருதான் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆனதினாலே அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ என்றால் அது தப்பு என்று ஆயிற்று. குருவுக்கு நமஸ்காரம் பண்ணு என்று சொல்லி அதற்கு வேற என்ன காரணம் சொன்னாலும் சரி, ஆனால் அவர் பிரம்ம, விஷ்ணு, மகேஸ்வரர்களாக இருக்கிறார் என்றால் அந்த மூன்று பேருக்குமே இப்படி சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார மூர்த்திகளாய் இருக்கும் அவஸ்தையில் நமஸ்காரம் பண்ணுவதற்கில்லாததால் இவருக்கும் கிடையாது, கிடையவே கிடையாது. குரு சாக்ஷாத் பரம்பிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருதான் பரபிரம்மம், அதனால் அவருக்கு நமஸ்காரம் என்றால் அது சரியா? அதுவாவது சரியா? அதுவும் சரியில்லை. ஏன் சரியில்லை? பரம்பிரம்மம் மனஸ் வாக்கு எல்லாம் கடந்தது.
அதை நீ புரிந்து கொண்டு நமஸ்காரம் பண்ணவும் முடியாது. பண்ணினாலும் நிர்குணமாக குணங்கள் செயல்கள் ஏதுமற்றதாக இருக்கிற அது உன் நமஸ்காரத்தை வாங்கி கொள்ளாது. ஒன்றுமே பண்ணாமல் பண்ண தெரியாமல் கிடக்கிற ஸ்திதியைத்தான் பரபிரம்மம் ஜெகந்நாதம் என்கிறோம். அதனிடம் போய் நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பரம்பிரம்மத்தை நீ புரிந்து கொள்ளும் போது நீயே அதுவாகி விடுவாயாகையால் அப்போதும் நமஸ்காரத்துக்கு இடமில்லை. நீ உனக்கேயா நமஸ்காரம் பண்ணி கொள்வது? ஆரம்ப ஸ்லோகமாக சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கிற குரு வந்தனமே இப்படி தப்பும் தாருமாக இருக்கிறது. குட்டி கொள்ளும் போதே பிடரியில் குட்டி கொள்வது போல ஒரே கோளாறாக இருக்கிறது. இங்கே ஸ்ரீசரணர்கள் நெடுநேரம் சிரிக்கிறார். நிஜமான தாத்பரியம் என்ன சொல்கிறேன்?